ஏ மணி ருக்கு காண்டா பாச்சல உன்ன உசுரோட விட்டு வச்சாதான் பேசுவேன். ஒரு குண்டுல உடம்ப தொலைச்சா அள்ளி போறக்கு எலும்பு கூட கிடைக்காது. மரியாதை ருக்கு எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இந்த துப்பாக்கிக்கு பயப்படுற ஆள் நாங்க இல்ல, மரியாதையா கேக்குறோம். ருக்கு எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. பண்ண நீ தேர ருக்கு இங்க இருக்கா? நீதான் ஹீரோவா? என் விஷயத்துல நீ குறுக்க வந்துட்டே இருக்க. கடைசியா சொல்றேன், ருக்கு ஒப்படைச்சிட்டு ஓடி போயிரு, இல்ல இந்த துப்பாக்கி தான் பேசும். நடந்த உண்மைகளை நீயே வாயால சொல்லிடு. என்ன மன்னிச்சிரு, நான் திருந்திட்டேன். பாண்டியன் ஆள் வச்சு கொண்டது நான் தான். அதுக்கு காரணம் சுமங்கலி மேல நான் வச்சிருந்த ஆசைதான். இப்ப எல்லா தப்பு நடந்த காரணம் ருக்கு மேல வச்ச ஆசைதான். நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிரு. நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன். என்ன விட்டுரு, என்ன மன்னிச்சிரு. நான் திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த ஊர் ஜனங்களை உன்னை பாத்துக்குவாங்க. ருக்கு, ஏ வேலை முடிஞ்சிருச்சு, நீ சேர வேண்டிய இடம் அங்க இருக்க. மோத்த
தலைவா போய் ஜமாய். சுமங்கலி, ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா புருஷனாவோ இல்ல காதலனாவோ தான் இருக்கணுமா? ஏன் ஒரு நண்பனா இருக்க கூடாது? நான் உனக்கு நண்பனா இருந்து பாதுகாப்பு கொடுக்க. நாம நல்லது செய்யணும்னா அதுக்கு ஒரு துணை வேணும். இந்த கலியுகத்துல மேல்மருவத்து ஒரு ஆதிபராசக்தி தான் அந்த துணைங்கிறத நான் மட்டும் இல்ல எங்க இளைஞர் மன்றமே புரிஞ்சு. ஓம் சக்தி, ஓம் சக்தி. நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே உணர்ந்துட்டு வருது அம்மாவோட அற்புதங்களை. நான் சொல்ல முடியாது, நல்லதையே செஞ்சு நல்லபடியா வாழற ஒவ்வொரு மருவூர் சக்தியும் மனித நேயத்தை புரிஞ்சவங்கதான். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நல்ல அருளோடு பொரு வந்து சேரும். தன் கண்ணும் நடக்கும் தவறுகளை கண்டிக்கின்றாரோ, பிறர்படும் துயரங்களை போக்க பாடுபடுகின்றாரோ, தன் தாரத்தை தவிர ஏனைய பெண்கள் அனைவரையும் தாயாகவும் சகோதரியாகவும் எண்ணுகின்றாரோ, திரும்பி இவர்களை மன்னிக்கும் குணத்தை பெற்றிருக்கின்றாரோ, அவருக்கே நம் அம்மா என்றும் துணையிருப்பார். ஓம் சக்தி.